ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, தமிழ் திரையுலகிலும் ஒரு சிலரின் ஆதிக்கம் இருக்கிறது என நடிகர் சாந்தனு ஆவேசமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழ் திரையுலகிலும் ஒரு சிலரின் ஆதிக்கம் இருக்கிறது என நடிகர் சாந்தனு தற்போது தமது கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருதுக்கு பின் தனக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டதாகவும், யாரோ ஒருவரின் கையில் மட்டுமே அது தொடர்பாக நிர்ணயிக்கப்பட்டதாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழ் திரையுலகினர் ஏராளமானோர் தமது ஆதரவை பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ் திரையுலகிலும் ஒரு சிலரின் ஆதிக்கம் இருக்கிறது என நடிகர் சாந்தனு தற்போது ஆவேசமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். நேரலை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்டு பெறலாம். தினேஷ், நடிகர் சுசாந்த் சிங்கோட மறைவுக்கு அப்புறமா நெப்போட்டிசம் குறித்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியில தான் பேசப்பட்டு வந்தது. அதை தொடர்ந்து இப்ப தமிழ் திரையுலகிலும் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை தொடர்ந்து நடிகர் சாந்தனுவும் தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தினேஷ். சிவசங்கரி, சுசாந்த் சிங் தற்கொலை செய்து கொண்ட பிறகு பாலிவுட்டில் நெப்போட்டிசம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருமாறி இருக்கிறது. பலர் தங்களுக்கு நெப்போட்டிசம் பிரச்சனை இருப்பதாக ஆதரவான கருத்தை வந்து தெரிவித்து வந்த நிலையில், தற்போது தமிழிலும் இதே போன்ற பிரச்சனை இருப்பதாக தற்போது சாந்தனு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நடராஜ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதில் அவர், தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் குரூப்பிசம் இருக்கிறது. அவர்கள் தான் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த கருத்தைக்கு ஆதரவாக தற்போது நடிகர் சாந்தனு நெப்போட்டிசம் இங்கேயும் உள்ளது என்ற ஒரு கருத்தை வந்து பதிவித்திருக்கிறார். அவர் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதே குரூப்பிசம் நபர்கள் தான் நம்முடன் யார் வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். தரத்தை பராமரிக்க அவர்கள் ஒரு சிலரை ஆதரிக்கிறார்கள், மற்றவர்களை தங்கள் தரத்தை அதிகரிக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றனர். சுசாந்த் சிங் மரணத்திற்கு பிறகு நெப்போட்டிசம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி வந்தது. அதே போல ஏஆர் ரஹ்மானும் தான் ஆஸ்கார் வாங்கிய பிறகு தன்னை பாலிவுட்டில் தரமான திரைப்படங்களுக்கு இசையமைப்பதற்க அனுமதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அவர் முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழிலும் தற்போது நெப்போட்டிசம் இருப்பதாக நடிகர் சாந்தனு தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி வருகிறது. இதற்கு முன்பாக இசையமைப்பாளர் தேவாவும் தனக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெலுங்கு சினிமாவில் இருந்ததாக தெரிவித்திருந்தார். குஷி திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக்கின் போது தமிழ் அவதான் பண்ணியிருந்தார். தெலுங்கு ரீமேக்கின் போது இயக்குனர் எஸ் ஏ சூர்யா தெலுங்கில் அவரை வந்து இசையமைப்பாளராக தேர்வு செய்தார். ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரி தன்னை அந்த படத்திற்கு இசையமைக்க அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக வேறு ஒருவரை வைத்து அவர்கள் இசையமைத்தார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த நெப்போட்டிசம் தற்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி வருகிறது. சிவசங்கர், தினேஷ், பாலிவுட் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா நடிகை கங்கனா ரணாவத் வந்து நெப்போட்டிசத்தை பெரிய அளவுல எதிர்த்து அதற்கான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்து இப்போ தமிழ் திரையுலகில இயக்குனர் நடராஜை தொடர்ந்து நடிகர் சாந்தனுவும் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்போ நடிகர் சாந்தனுவுக்கு ஆதரவாக இல்ல எதிராக யாரேனும் கருத்துக்களை தொடர்ந்து சொல்றவங்க இருக்கிறாங்களா திரையுலகத்துல? நடராஜின் கருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இங்கு நெப்போட்டிசம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் குரூப்பிசம் இருக்கு என்று தெரிவித்திருந்தார். அதைத்தான் சாந்தனும் ஆதரித்திருக்கிறார். அவர் வந்து இங்கு நெப்போட்டிசம் இருக்கிறது என்று வந்து ஒரு கருத்தை பதிவித்திருக்கிறார்.
தற்போதுதான் அவர் இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கார். இதற்கு முன்பாக சிவகார்த்திகேயன் ரெமோ திரைப்படம் வெளியாகும் போதும் இந்த பிரச்சனை இருந்தது. அதற்கு முன்பாக அவர் நடித்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருந்து வந்தது. ரெமோ திரைப்படத்தின் போது அவர் அந்த படப்பிடிப்பின் இதுவும் போதே வந்து அவர் ஸ்டேஜிலே அழுது எத்தனை பிரச்சனைகள் தான் எனக்கு கொடுப்பீங்க, என்னோட படத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மேடையிலே வந்து அழுதார். அது முதலே இங்கும் பல பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. தற்போது இதன் பிறகே வந்து இவருக்கு ஆதரவாக யாரெல்லாம் கருத்துக்களை பதிவிடுவார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். சிவசங்கரி, தினேஷ், நடிகர் சாந்தனுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய இயக்குனர், பாக்கியராஜ் அவருடைய மகன், பட் அவரே வந்து ஒரு வாரிசு நடிகராக இருந்தும் அவர் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது எப்படி பாக்குறது? தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் மறைமுகமாகவே நமக்கு வந்து தெரிந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் இங்கு பல்வேறு குரூப்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள்தான் யார் நடிக்க வேண்டும், யார் இந்த படத்தை எடுக்க வேண்டும், யார் இந்த படத்தை வெளியிட வேண்டும், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வருவதாக வந்து கூறப்படுகிறது. அதைத்தான் நடிகர் பாக்கியராஜின் மகன்மாகிய சாந்தனு வந்து தெரிவித்திருக்கிறார். இங்கு திறமைகளுக்கு மதிப்பே இருப்பதில்லை என்று பல்வேறு தரப்பிலிருந்து ஒவ்வொரு முறையும் சில நடிகர்கள், அதாவது புதுமுகமாக அறிமுகமாகும் நடிகர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கின்றனர். ஏனென்றால் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவை பொறுத்தவரை முன்னணி நடிகர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. திரைப்படங்களை வெளியிடுவதாகட்டும், திரையரங்குகள் ஆகட்டும், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை. நீங்க இணைப்பிலே இருங்க, தற்போது நடிகை வரலட்சுமி சரத்குமார் பேசி வருகிறார், அந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்க அப்பா இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி, தனுஷ் சார், அப்புறம் நிறைய பேர் வந்து இட்ஸ் நாட் அ பேக்ரவுண்ட், உங்ககிட்ட திறமை இருந்தா நீங்க கண்டிப்பா வருவீங்க. அந்த திறமை இல்லைன்னா நீங்க உங்க அப்பா யார் வேணா இருக்கலாம், உங்க அம்மா யார் வேணா இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு வராது. ஸோ என்ன பொறுத்தது கூட, நான் எங்க அப்பா இருந்தா கூட நான் வந்து சொந்த கால வந்து இவ்வளவு வருஷமா நின்று இவ்வளவு ப்ரூவ் பண்ணி தான் வந்து மக்கள் ஏத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியா நடக்கல. சில பேர் வந்து வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஸோ அது வந்து அது எப்படின்னா வந்து உங்களுக்குள்ள அந்த திறமை இருந்துச்சுன்னா அது வெளில வரும், இல்லாட்டி மக்கள் ஏத்துக்கலன்னா அது அவ்வளோ. தற்போது குரூப்பிசம், நெப்போட்டிசம் என்ற கருத்துக்கள் குறித்து நடிகை வரலட்சுமி சரத்குமார் பேசிய காட்சிகளை பார்த்தோம். நாம் நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் இணையலாம். தினேஷ், நீங்கள் உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஏன்னா புதுசாக ஒரு நடிகர்கள் திரையுலகத்திற்கு புதிதாக அறிமுகமாகிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி வாரிசு நடிகர்களும் இந்த கருத்தை பதிவு செய்யறத எப்படி பார்க்கறது? தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வாரிசு நடிகர்கள் பல்வேறு முறை வந்து அவங்க வந்து வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல படங்களை நடித்திருந்தாலும் இந்த நெப்போட்டிசம் பிரச்சனை சுஷாந்த் சிங் இறப்பிற்கு பிறகே வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி வருகிறது. இந்த நெப்போட்டிசம் பிரச்சனை இங்கும் இருக்கிறதா என்பதை வந்து பலர் வந்து கேள்வி கேட்டு வந்திருந்தனர். அதை நேற்று நடராஜ் வந்து வெளிப்படையாக வந்து தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக சாந்தனு தன்னுடைய கருத்தை பதிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் புது நடிகர்கள் தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி திரைப்படங்களை நடித்து முடித்த பிறகும் அவர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இங்கு தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் புது நடிகர்களுக்கு திரையரங்கு கிடைப்பதில் தொடங்கி அடுத்த திரைப்படம் வரை பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றனர். புதிய படங்களை அவர்கள் தேர்வு செய்தாலும் அந்த திரைப்படங்களுக்கு இவரை அணுக வேண்டாம், இவரை தேர்வு செய்யுங்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இங்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது. அதே போன்று சில திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட நிலையிலும் பாதியிலே வந்து நிறுத்தும் அளவிற்கு இங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருவதாகவே கூறப்படுகிறது. அதைத்தான் இவர்களின் கருத்தும் வந்து உறுதி செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த குரூப்பிசம் என்று கூறப்படும் இந்த பிரச்சனையானது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை எழுப்பி வருகிறது. சிவசங்கரி,